Yamaha R15 tank. இங்க ஓட்டருக்கு போறங்க இந்த ரெண்டு ஓட்டை இந்த ரெண்டு ஓட்டையும் வந்து ஈயர் சால்டிங் பண்ணிடுவோம் நானே ஈயர் சால்டிங் பண்ணிட்டு இந்த மாதிரி ஈயர் சால்டிங் நம்ம பண்ணோம்னா இந்த ஓட்டை மூடிடும் நம்ம வெல்டிங்லாம் போய் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக பெயிண்ட் போயிடும் இது வந்து என்னென்னா அப்புறம் பெயிண்ட் அடிக்கணும் கஸ்டமரு சும்மா லைட்டாக நம்ம டச்சாக போனால் பண்ணிக்கலாமே தவிர ஃபுல்லாகவே நீங்கள் இது மாதிரி பற்ற வச்சிங்கன்னா அப்புறம் பார்த்து பற்ற வைக்க சூட்டை எல்லா இதுலேயும் ஓட்டை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும் அதனால் டேங்க்காக வந்து உங்களுக்கு கண்டமாயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சைடு நான் பற்ற வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இதெல்லாம் ஓட்டை இது நான் கடைசியாக ஃபினிஷிங் மட்டும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் அதே மாதிரி இங்கே ஒரு ஓட்டை இருக்குது இது வந்து இந்த டேங்க் உள்ள பார்த்தீங்கன்னா நான் லிக்விட் உள்ளே ஊற்ற போகிறேன் ஏன்னா இது டேங்கே கண்டன்னு சொல்லி ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லியிருந்தார் அவர்கிட்ட அப்புறம் எனக்கு தொலைபேசி மூலமாக வந்தாங்க வந்துட்டு இது மாதிரி டேங்க் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க சார் நான் பண்ணித்தரேன் சார் என்ன எவ்வளோ ஆகும்னாரு சரி நீங்கள் கொடுங்க சார் நான் முதல்ல பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா இப்போ இந்த டேங்கை தேக்கி போட்டுருந்தா டேங்க் இல்லாமல் ஒரு மாதமாக அவர் வீட்டில் வண்டி நின்றுந்து இப்போது அந்த டேங்கை நான் ரெடி பண்ணுறேன் இது பாருங்கள் எல்லாமே ஈயர் சால்டிங் தான் இந்த மாதிரி ஈயர் சால்டிங் பண்ணி ரெடி பண்ணுறேன் டேங்க்கு அடுத்தது நான் லிக்விடை ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அதுக்கப்புறம் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷம் இருக்கும் ஆனால் நம்ம இருக்க மாட்டோம் அந்த மாதிரி இந்த டேங்க்குடைய லைஃப் அந்த லிக்விட் உள்ளே ஊற்றணுமோன்னா இதோட அந்த R15க்கு எந்த ப்ராப்ளம் வராது பக்காவாக இருக்கும் உள்ளே பாருங்கள் எவ்வளோ துரு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா டேங்க் கண்டமாயிடும் இதுதான் பெரிய விஷயம் துருப்பிச்சு போயிரு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து கார்பன் இப்போ பெட்ரோலில் போய் மிக்ஸ் ஆகி போச்சுன்னா அடிச்சிக்கும் அதனால் நான் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இதுதான் அந்த ஈயர் சால்டிங் பண்ணுறது உங்களுக்கு ஈயர் சால்டிங் வரவே வராது பக்காவாக பிடிச்சிக்கும் இப்போ ஈயர் சால்டிங் பண்ண இந்த ஓட்டையை பக்காவாக மூடியாச்சு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அதை அழகாக மொட்டமாக ராவிட்டு உள்ளே லிக்விடு ஊற்றணுன்னா பக்காவாகிடும் நான் லிக்விடை ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன்